श्री पराशक्ति विद्यालय सीबीएसई क्लास फिफ्थ सब्जेक्ट मैथमेटिक्स। वेलकम बैक टू अवर 23rd ऑनलाइन क्लास फॉर फिफ्थ स्टैंडर्ड मैथमेटिक्स चैप्टर 6 फैक्टर्स एंड मल्टीपल्स। नाउ वी आर गोइंग टू सी अवर न्यू चैप्टर फैक्टर्स एंड मल्टीपल्स। बिफोर दैट वी आर गोइंग टू रिवाइज अवर होमवर्क्स प्रॉब्लम। In self-practice 5e, we are given the problem. Fourth problem is homework, A problem. Here we have the addition and second one is the subtraction, third one is the multiplication. These three problems are given as the homework and we are going to see the fourth problem. This also be a homework for tomorrow class. Listen here, 12,360 books are distributed among poor children. Poor children-க்கு 12,360 books-ஐ distribute பண்ணுறாங்க. The books are packed equally in 8 packets. 8 packet-ஆ இந்த books-ஐ divide பண்ணி வச்சுருக்காங்க. ஈக்குவலாக பிரித்து வச்சுருக்காங்க, ஓகேவா? How many books are packed in each packet? Also find the estimated quotient. ஓகேவா? அப்போது ஒரு packet-ல எத்தனை books வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு, இது என்னதுமா டிவிஷன் ப்ராப்ளம் தான். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் வந்து 12,360, நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸ் வந்து 8 பேக்கெட்ஸ், ரெண்டாவது ஸ்டெப் வந்து நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸ் ஈக்குவல் டு 8 அப்படின்னு போடுறோம். தேர்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் புக்ஸ் இன் ஈச் பேக்கெட் விச் இஸ் ஈக்குவல் டு 12,360 டிவைடட் பை 8. Here they given us the also find the estimated quotient. Also நீங்கள் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் ஆக்சுவலாக என்ன நம்பர் கிடைக்கணும் கண்டுபிடிக்கணும். இதுக்கு எஸ்டிமேஷன் போட்டு, அதாவது கம்பேட்டிபிள் நம்பர்ஸ் கண்டுபிடிப்போலையா, ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சு அதோட ஆன்சரும் என்னன்னு சொல்லி நம்ம இங்கே சொல்லணும். இங்கே ஸோ ஆக்சுவல் டிவிஷனும் பண்ணணும், எஸ்டிமேட்டட் குவாஷியன் கண்டுபிடிக்கிறதுக்கான டிவிஷனையும் நம்ம பண்ணணும், ஓகேவா? இந்த த்ரீ ப்ராப்ளம்ஸையும் இப்போ பார்க்கலாம். லுக் அட் த ஃபர்ஸ்ட் சம். A problem, graduates working in other industries. மற்ற இண்டஸ்ட்ரீஸில் எத்தனை பேர், எத்தனை கிராஜுவேட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா 12,63,792. இதை நியரஸ்ட் லேக் பிளேஸ்க்கு ரவுண்டிங் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், ஒன்ஸ் டென்ஸ் 100,000, 10,000 லேக். ஸோ இந்த பிளேஸை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஸோ இந்த பிளேஸை ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு நியரஸ்ட் பிளேஸ் செக் பண்ணுறோம், 6. சிக்ஸுங்கிறது ஃபைவை விட கிரேட்டஸ்டான நம்பர். ஸோ ஒன்னுங்கிறது இந்த பிளேஸோடு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 2+1 என்னதுமா 3, ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே 5 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ புட் 5 ஜீரோஸ், 1, 2, 3, 4, 5. இதுக்கு முன்னாடி எத்தனை மார்க்கு, 1. ஸோ 13 lakhs அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்டிங் ஆஃப் பண்ணியிருக்கோம். த சேம் மெத்தட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3,68,464. ஸோ இந்த பிளேஸை ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த பிளேஸ் செக் பண்ணுறோம். அங்கே 6 இருக்குது. 6 வந்து இட்ஸ் கிரேட்டர் தென் 5. ஸோ யூ ஹாவ் டு ஆட் 1 டு திஸ் நம்பர் 3. ஸோ 3+1 ஹவு மச்மா 4. ஸோ 4 ஆஃப்டர் தஸ் யூ லுக்கிங் ஹியர், ஹியர் வி ஹாவ் 5 டிஜிட்ஸ். ஸோ யூ ஹாவ் டு புட் 5 ஜீரோஸ் ஹியர். புட் 5 ஜீரோஸ், 1, 2, 3, 4, 5. ஆஃப்டர் தட் வி ஹாவ் டு மேட் அவர் அடிஷன் ஹியர், கிராஜுவேட்ஸ் எம்ப்ளாய்டு இன் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்லையும் மொத்தமாக எத்தனை கிராஜுவேட்ஸ் இருக்காங்க அப்படின்னா இந்த இதையும் ஆட் பண்ணி ஆன்சர் கொடுக்கணும், இந்த இரண்டையும் ஆட் பண்ணி ஆன்சர் கொடுக்கணும். ஸோ ஃபைனலாக லாஸ்ட்டு ஃபைனல் ஆன்சர், ஆக்சுவல் சம் அண்ட் எஸ்டிமேட்டட் சம்னு சொல்லிட்டு ரெண்டையும் நம்ம ரெண்டுக்கான ஆன்சரையும் நம்ம எழுதணும். ஸோ உங்களோட சம் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் இன் அதர் இண்டஸ்ட்ரீஸ், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்னால் ரெண்டையும் சம் பண்ணி ஆன்சர் கொடுக்கணும். லாஸ்ட்டு ஆன்சர் ஆக்சுவல் சம் அண்ட் எஸ்டிமேட்டட் சம். நெக்ஸ்ட் பி ப்ராப்ளம், ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் 5 அப்பியர்ட் இன் ஏ ஸ்காலர்ஷிப் எக்ஸாம். ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்க்காக அப்பியர் ஆயிருக்காங்க. டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4,13,766. அதே மாதிரி செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2,70,364. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் லெஃப்ட், இப்போ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் லெஃப்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ இந்த நம்பரை ரவுண்ட் ஆஃப் பண்ணி இங்கே போடுங்க. எது நியரஸ்ட் லேக் பிளேஸ், அது உங்களோட கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேஸையும் என்ன பண்ணுங்கள், ரவுண்டிங் ஆஃப் பண்ணி இந்த சைடு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சப்ராக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் லெஃப்ட் கிடச்சிரும். ஸோ இங்கே உங்களுக்கு அப்ராக்சிமேட் வேல்யூ தான் கேட்டிருக்காங்களே தவிர ஆக்சுவல் டிஃப்ரென்ஸ்லாம் கேட்கல. ஸோ நம்ம இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். லாஸ்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி இங்கே என்னென்ன டிஃப்ரென்ஸ் கிடச்சதோ இங்கே போட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வேர் லெஃப்ட் அவுட் அப்படின்னு சொல்லி எழுதிட்டா போதும். நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்ளம் பாருங்கள், நம்பர் ஆஃப் பேப்பர் கிளிப்ஸ் இன் ஏ பேக்கெட்,
12,218 paper clips irukku adha nearest 1000 place ku rounding off panni inga ezhudhikonga next number of packets 9 packets adha rounding off 10 place ku panninga 9 round off panna namakku 10 dhaan kedaikum okay va so total number of paper clips appadina enna pannanum indha number ay inga neenga rounding off pannirpingale andha number ay indha number ay multiply pandra maadhiri inga ezhudhanum so actual product na indha rendu number ay potu inga multiply pannanum எஸ்டிமேட்டட் ப்ராடக்ட்னா நீங்கள் எஸ்டிமேஷன் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பீங்கள ரவுண்டிங் ஆஃப் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல அந்த நம்பரை இங்கே ரவுண்டிங் ஆஃப் பண்ணி காட்டணும் தட்ஸ் ஆல்மா நவ் வி ஆர் மூவிங் டு அவர் நெக்ஸ்ட் நியூ சாப்டர் 6 ஃபேக்டர்ஸ் அண்ட் மல்டிபிள்ஸ் சாப்டர் 6 ஃபேக்டர்ஸ் அண்ட் மல்டிபிள்ஸ் ஃபேக்டர்ஸ் ஃபேக்டர்ஸ்னால் இப்போ என்னன்னு பார்க்க போகிறோம் இஃப் எ கவுண்டிங் நம்பர் டிவைட்ஸ் அனதர் நம்பர் எக்ஸாக்ட்லி வித்தவுட் எனி ரிமைண்டர் தென் த டிவைசர் இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் எ டிவைடண்ட் இங்கே என்னமா சொல்லியிருக்காங்க ஒரு கவுண்டிங் நம்பர் கவுண்டிங் நம்பர்னால் என்ன நம்பர் எடுத்துக்கலாம் நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்துக்கலாமா ஸோ 1, 2, 3 ஆரம்பிக்கக்கூடிய நம்பர்ஸ் அந்த கவுண்டிங் நம்பர் வந்து டிவைட் அனதர் நம்பர் இன்னொரு நம்பரை டிவைட் பண்ணுது எக்ஸாக்ட்லி வித்தவுட் எனி ரிமைண்டர் அதாவது சில நம்பரை இப்போ 4 or 2 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 0 தானே ஆன்சராக கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி எனி ரிமைண்டர்னால் ரிமைண்டர் இல்லாமல் 0 கிடைக்கிற மாதிரி நம்ம டிவைட் ஆணுச்சு அப்படின்னா தென் த டிவைசர் எந்த டிவைசர் அந்த டிவைட் பண்ணியிருக்கோ அதை வந்து ஃபேக்டர் ஆஃப் த டிவைடண்ட் அப்படிங்கிறாங்க ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நமக்கு தெரிஞ்சிடும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ 7 5 35 நார்மலாக நம்ம யூஸ்வலாக டேபிள்ஸ் போடுவோம் இல்லையா இங்கே 7 5 35 இப்போ இந்த 35ங்கிறது ப்ராடக்ட் அப்படி தானேம்மா இந்த ப்ராடக்ட் எப்படி கிடச்சிருக்கு இந்த 7 ஃபைவையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 35 கிடைக்கி அப்போது இந்த 7 5 ஃபேக்டர்ஸ்னு சொல்கிறோம் சரியா காரணிகள் இதுதான் காரணம் இந்த 35 கிடைக்கிறதுக்கு இந்த 7 5 தான் காரணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஃபேக்டர்ஸ் ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த 35 உருவாகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு அப்போ 35 ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் கேட்டிங்கன்னா இந்த 7 5 இன்னும் நிறையாவும் இருக்குது ஓகேவா ஸோ இப்போ பார்க்கலாம் இப்போ பாருங்கள் 35 இவங்க இப்போ நம்ம என்ன டெஃபினிஷன் படித்தோம் ஒரு கவுண்டிங் நம்பரை ஒரு கவுண்டிங் நம்பர் வந்து ஒரு நம்பரை டிவைட் பண்ணுது எக்ஸாக்ட்லி வித்தவுட் ரிமைனிங் எனி ரிமைண்டர் ரிமைண்டர் இல்லாமல் டிவைட் பண்ணுச்சுன்னா இந்த டிவைசர் இருக்கு பார்த்தீங்களா இந்த டிவைசர் வந்து இந்த டிவை நோட் எவ்ரி நம்பர் ஹேஸ் அட்லீஸ்ட் 2 ஃபேக்டர்ஸ் 1 அண்ட் த நம்பர் இட் செல்ஃப் எந்த ஒரு நம்பரை எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு அட்லீஸ்ட் 2 ஃபேக்டராக இருக்கும் ஒன்று 1 இருக்கும் இன்னொன்று அந்த நம்பர் தனக்கு தானே ஒரு ஃபேக்டராக இருக்கும் சரியா இப்போ 5 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 into 5 so 1,5 ஃபேக்டர் ஆஃப் 5 இருக்கும்